ஹலோ டியர் வெங்கட் ஃபேமிலி, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லுக்கு வந்துட்டு நைட் பஜார் கடைவீதி போகிறோம். இங்கே வந்து தீபாவளி டைமில் வந்துட்டு செம்ம கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி சீப்பஸ்ட் ப்ரைஸில் ட்ரெஸ்ஸு எல்லாமே கிடைக்கும். நம்மளுக்கு முன்னாடி பாருங்க, ஓவர் டேக் பண்ணி போகிறாராமா அந்த காரு, வேற லெவலில் போயிட்டுருக்காரு. பார்க்க சோப்பு டப்பா மாதிரி தான் இருக்குது. நம்ம அண்ணன் வந்துட்டு இப்போ திண்டுக்கல்ல வந்து நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஆச்சு அவர் போய், இப்போ தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ நைட் டைம்னால போலீஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருப்பாங்க, அதுவும் தீபாவளி டைம் வேறு. அதனால் வந்து நம்ம ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லணும். எப்போதுமே சேஃப்டிக்கு வந்துட்டு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நம்மளாம் சொன்னால் கேட்பீங்களா, டிடிஎஃப் வாசன் சொன்னால் தான் கேட்பீங்க. இது என்ன தங்கம், ஹெல்மெட் போட்டுங்க தங்கம். இப்போ நம்ம எல்லா டிராஃபிக்குமே கடந்து நம்ம திண்டுக்கலுக்குள்ளே இருக்க பெரிய கடை வீதி அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கிருந்தான் வந்து டிராஃபிக் வந்து ஆரம்பிக்குது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 9:30 மணி. எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்குறாங்க. நம்ம வந்து டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு வண்டியை வந்துட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், வெள்ள விநாயகர் அப்படிங்கிற கோயிலேருந்து ஃபுல்லாகவே தேனியான தான் அந்த நெட்டு ரோடுமே வந்துட்டு ஃபுல் டிராஃபிக் ஜாம் தான். எவ்வளோ கூட இருக்காங்க பாருங்கள், இங்கே தான் வந்துட்டு ஃபுல் பஜாருமே இருக்குது. பாருங்க கேமராமேன் இங்கிட்டு பாருங்க, அது ரைட் சைடு வந்துட்டு அந்த டிஷர்ட்லாம் வந்துட்டு 100 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. போலீஸ் வண்டி எனி டைம் நின்றுகிட்டே இருக்குது. நம்ம இப்போ அந்த கூட்டத்தை தாண்டி நம்ம அந்த சைடு போய் தான் நம்ம வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ள விநாயகர்களுக்கு ஆப்போசிட்டில் போட்டுக்கிறாங்க டிஷர்ட்லாம். ரெண்டு டிஷர்ட் வந்து 250 வித்து கேப் வச்சது, கில்லியில் விஜய் போட்டிருப்பார்ல அந்த மாதிரி கேப் வச்ச டிஷர்ட் 250 தான் போட்டிருக்கிறாங்க ரெண்டு. ஆனால் கேமராமேனுக்கு போய் நம்ம பார்த்தோம், அவருக்கு வந்து பத்தலை, ரொம்ப சின்னதாக இருந்தது. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம எடுக்கும்போது கரெக்டாக சைஸு அதே மாதிரி கிழிஞ்சிருக்கன்னு பார்த்து எடுக்கணும், இல்லைனா காசு கோவிந்தா பிகில். இப்போ வந்து செம க்ரௌடாக இருக்கனால நம்ம வந்து ஸ்பீடாக நடந்து போக முடியல. அதனால் வந்துட்டு ஆடியோலேயே வந்துட்டு உங்களுக்கு நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே க்ரௌடாக இருக்குது. எறும்பு போகிற மாதிரி ஸ்லோவாக தான் போக வேண்டியதாக இருக்குது. முன்ன பின்ன இதில் வேறு காலை வேறு மிதிச்சு மிதிச்சு போடுறானுங்க. டே கேமராமேன், உனக்கு ஷூ வேணுமாடா? நீங்கள் என்ன போட்டிருக்காங்க? இந்தாங்க பாரு, அந்த லெஃப்டில் போட்டிருக்காங்க பாரு, 100 ரூபாய் தான் ஷூ. அங்கே தெரியுதா? நல்லா தான் இருக்குது, இரு பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு அந்த ஷூவில் வந்துட்டு ஒவ்வொரு சைஸ் வேறு வேறையாக இருக்குது. பி கேர்ஃபுல். இந்த பலூன்லாம் பார்க்கும்போது ஓல்டு மெமரிஸ் தான் வருது. அது ஒரு காலம். அண்ணே போகிற 20 ரூபா சொன்னேன். அண்ணே 20 ரூபாயா? அங்கே பாரு, போகிற 20 அப்புறம் 120 சொல்லிட்டியா? இங்க இருங்க, லோயரும் டிஷர்ட் வந்துட்டு 60 ரூபா தான் போட்டிருக்கிறாங்க. எது எடுத்தாலும் 60 ரூபா. 120 ரூபா சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. ஆனகராட்சி ஆபீஸ் முன்னாடி வந்துட்டு இந்த 4 ரோடுக்கு பத்திக்கலாம், அங்கதான் இவ்வளவு கூட்டமும் இருக்கு. இந்த கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு வாங்கிக்கலாம், பொண்ணுங்க பையன்களுக்கு வந்துட்டு கிட்ஸுக்கு வாங்கிக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இது வந்துட்டு எவ்வளோ சொல்கிறாங்க அக்கா, எவ்வளோ காது? 100 ரூபா. 100 ரூபா மக்களே, 100 ரூபா மட்டுமே. பார்க்குறாங்கடா கேட்டு நீங்கள் சாப்பிட்டு போயிட்டுக்குன்னு பார்க்குறாங்க. இந்த அது லைட்டில் நைட் டைமில் மின்ற அந்த டாய்ஸ்லாம் வந்துட்டு விற்றுட்டுருக்குறாங்க. எல்லா தள்ளிலையும் கொம்பு வச்சுருக்கானே, ஏதோ அறக்கணுங்க மாதிரி எல்லா தள்ளிலையுமே இருக்குது. அதாவது இருக்கு, ஆனால் இது 100 ரூபா சொல்கிறானுங்க. பொய்யால மிக்சி கிரைண்டரு எவ்வளவு? 1200 ரூபா போட்டிருக்குது. ஃப்ரிட்ஜு 12500 ரூபா மட்டுமே. இது வரைக்கும் நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே தான் இருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:00 ஆகிடுச்சு. இந்த கேமராமேன் எங்கிட்ட அவ்வளோதான், அந்த சைடு போகலாமா? சரிண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? அவர் அக்கா வந்துட்டு 5 ட்ரௌசர் 100 ரூபான்னு வித்திட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, எல்லா டைஸும் அழகழகாக இருக்குது. அப்படியே மின்னுது, கலர் கலராக இருக்குது. 10 ரூபா அண்ணன் வந்துட்டு பில்லோ வாங்குறாரு. பில்லோ அது 2 பில்லோ 50 ரூபா. பரவாயில்ல, பில்லோ நல்லா புஷ் புஷ்ன்னு தான் இருக்குது. போனால் நம்ம பிடிக்க வேண்டியதான்.
இப்போ நம்ம பில்லோ வாங்கியாச்சு. அண்ணி வந்து நம்மளுக்காக வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணிகிட்ட போயிட்டு பில்லோவை கொடுத்து அவங்களை ஊருக்கு அனுப்பி விட்றலாம். பில்லோ வாங்கின திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு எல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்கலாம். இப்போ நம்ம பூ மார்க்கெட் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பூ மார்க்கெட்லேருந்து ஜிஹெச் முன்னாடி வந்துட்டு பஸ் நிற்கும். அங்கே பாருங்கள் ஒரு பஸ் போயிட்டுருக்கு, அந்த வேலை இருக்குது. அந்த பஸ்ஸை போய் பிடிச்சி அவங்கள வந்து நம்ம பஸ் ஏற்றி விட்டு நம்ம வந்துட்டு வீடியோ வழக்கம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த காரில் போட்டு வசனத்தை பாருங்களேன், நண்பா நீ தொடர்ந்து வா, என்னை தொட்டி விடாதே. தொடவே மாட்டேனே. இப்போ நம்ம திண்டுக்கல் ஜிஹெச் மட்டும் நின்றுட்டு இருக்கோம். இந்த சைடு நம்ம ஊருக்கு போகிற அணப்பாறு பஸ் எல்லாம் இந்த சைடு தான் வரும். இந்த வருங்க ஜிஹெச், ஜிஹெச்சுக்கிட்ட ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி நின்றுட்டுருக்குறோம். பஸ்ஸு கண்டிப்பாக வெயிட்டிங். A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அவங்கள ஒரு பஸ்ஸை நிப்பாட்டி ஏற்றி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஐசிஐசி பேங்க் அந்த லைனில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸ்டேட் பேங்க்லாம் இருக்க லைனில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டிஷர்ட் கடைலாம் போட்டுருக்குறாங்க. ஆனால் அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் சிக்கன் பிரியாணி கடை போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வந்து நிறையா கடை போட்டுக்கிறாங்க. இந்த சைடு சாப்பிட்றவங்க இந்த சைடு வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேமராமேனுக்கு வந்துட்டு ரெண்டு ஷர்ட் வந்து எடுக்கணும். வெற்றிவேல் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே ரேட் கம்மியாக இருக்குனாங்க. இந்த வெற்றிவேல் முருகன் ஷாப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நிறைய ஆஃபர் போடுவாங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க வந்துட்டு மேலே ஐ கால் லிங்க் தரேன், போய் பாருங்கள். மிஸ்டர் சிஎம், உங்களுக்கு ஷர்ட் வந்து கண்டிப்பாக வேணுமா? ஏண்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்கள் பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இல்லை இல்லை, கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. இதான் டட்லி ஸ்கூல் இருக்குது, இந்த புக் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்களா அந்த இடம். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு சிட்டி மென்ஸ் வேர்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துட்டு டிஷர்ட்டில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. நான் ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபா. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களம்மா? உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்டாக ட்ரை பண்ணலாம். நல்ல கடை தான். இப்போ நம்ம வந்துட்டு வெற்றிவேல் முருகன் போகிற அந்த சந்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். இப்போ எல்லா பக்கத்தையும் சுற்றி அந்த வெற்றிவேல் முருகன் அந்த ஷாப்புக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். A few minutes later. அங்கே மோஸ்ட்லி அந்த கலெக்ஷன்ஸ் இல்லைங்க எதிர்பார்த்த அளவுக்கு. அதனால் அவன் வந்து இப்போ ரொம்ப டயர்டானால டீ சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டீ ஷாப்புக்கு வந்துட்டோம். சன்னதி அபிராமி அம்மன் கோயில் ஆப்போசிட்ல இருக்கு, சன்னதி டீ கடைக்கு வந்தாச்சு. ஆளுக்கு 2 வடை ஒரு டீ சாப்பிட போகிறோம், வாங்க. வேற லெவல். அபிராமியம்மன் கோயில் முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். எல்லாம் ஃபுல் டயர்ட், அதனால் வந்துட்டு இங்கே உட்காந்துச்சு. அங்கே பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு நம்ம அண்ணனும் தம்பியும் வந்துட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் முன்னாடி வந்துட்டு எந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமே இல்லாமல் எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலை. உங்களோட தீபாவளி என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:00 ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஈக்காக கூட இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டமாக இருந்தது. இப்போ எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்மளுக்கு லேட் ஆனதுனால நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ